அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சியம் மலப்புப்புரம் ஊராட்சி. பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. அந்த செய்தி குறிப்பையும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆன்லைனில் இபி பில் ஆன்லைன்லேயே பே பண்ணலாங்கிறதையும் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருதேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அனைத்து வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 8 காணொலிகள், ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 84 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 40 காணொலிகள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 25 காணொலிகள், கிராம சபை சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்கு போவோம். நேற்று எல்லாருடைய வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக்லேயும் இந்த பதிவுகள் வந்திருக்கும். இருந்தாலும் நம்முடைய சேனல் வியூவர்ஸ்க்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக இந்த பதிவுகளை பதிவிடுறோம். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக மின் நுகர்வுகளின் கனிவான கவனத்திற்கு என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்கன்னா, COVID-19 பரவுதலை கட்டுப்படுத்தும் பொருட்டு 10/5/2021 முதல் 24/5/2021 வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு, அதன் தொடர்ச்சியாக 24/5/2021 முதல் 31/5/2021 தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக மின் நுகர்வோர்களின் இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கீழ்கண்ட அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. தாழ்வழுத்த மின் நுகர்வோர்களின் மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகை செலுத்துவதற்கான கடைசி நாள் 10/5/2021 முதல் 31/5/2021 வரை இருக்குமாயின், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட் இந்த பர்டிகுலர் பீரியடில் இருந்தால் அத்தொகையினை 15/6/2021 வரை மின் துண்டிப்பு மற்றும் மறு இணைப்பு கட்டணமின்றி செலுத்த கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. உங்களுக்கு இது கட்டணம் காசு கட்ட வேண்டிய டேட் வந்து June 2 இருந்தால் அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல, 31/5 வரைக்கும் இருந்தால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் ஏற்கனவே பயனீட்டாளர்களுக்கு வழங்கியுள்ள இணைய வழித்தளம் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் சொல்கிறாங்க என்னென்னா, 10/5/2021 முதல் 31/5/2021 வரையிலான காலத்தில் உங்களுக்கு 60 நாள் அந்த பீரியடில் வந்து உங்கள் வீட்டில் வந்து ரீடிங் எடுக்கக்கூடிய பீரியடாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, 2019 மே மாதம் உங்களுக்கு என்ன தொகை வந்துச்சோ அதே தொகையை இந்த மாதமும் போடுவாங்க. இல்லை நீங்கள் சர்வீஸே 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கீங்கன்னா, போன மாதம் என்ன பில் இருந்துச்சோ அதே இதை உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மின் பில் இபி பில் வரும். அதாவது ஓகே, இதுக்கப்புறம் மின் கட்டணம் பின்வரும் மாத கணக்கீட்டு அடுத்த மாதம் வரும்போது அது 2/2 போட்டு அந்த அமௌண்ட்டை கழித்து உங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க. April 2021 மாத மின் கட்டணம் செலுத்தாத உயர் மின்னழுத்த மின் இணைப்புகளுக்கு தாமத கட்டணத்துக்குரிய மின் துண்டிப்பின்றி கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. மற்றும் சிறுகுறு தொழிற்சாலைகள் தாழ்வழுத்த மின் நுகர்வோர்களுக்கான கூடுதல் வைப்புத்தொகை கேட்பு செலுத்த 15/6/2021 வரை கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் பில் பே பண்ணலாங்கிறத பார்ப்போம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் பே பண்ணுறதா குயிக் பே பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் உங்களுடைய அனைத்து நீங்கள் எத்தனை பேருக்கு கேட்குறீங்களோ எல்லா பில்லும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ போன உடனே உள்ள ஹோம்பேஜ்லேயே ஃபஸ்ட்டு பில் பே பண்ணுறது தான் வரும். இதில் எல்லாருக்குமே டியூ டேட் வந்து 5/6 கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூன் மாதம் 5ஆம் தேதி, 4ஆம் தேதி, 9ஆம் தேதி இவங்க எல்லாருக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணலை. 31/5 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் என்னுடைய கிராமத்தில் கூட அவேர்னஸ் இல்லாமல் 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லைங்க 31 வரைக்கும் கட்ட வேண்டியவங்களுக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலை, ஸோ கட்டிடுங்க. ஃபீஸ் மேபி இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா லாக்டவுன் மேபி அவங்க அந்த டேட்டை மாடிஃபை பண்ணுவாங்களா இருக்கும். அதுக்கு முன்னாடி கட்டுறவங்க ஆன்லைனில் கட்டிக்கிடுங்க. உங்களுடைய பில் சம்மரி பார்க்குறதா, அக்கௌண்ட் சம்மரி இதில் போய் பார்த்துக்கலாம். பில் இது வரைக்கும் கட்டின ஹிஸ்ட்ரி பார்க்குறதா இதில் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் கட்டிருக்கீங்கன்னா இரிசிப்ட் எடுக்கிறதா இந்த இடத்துல கட்டிக்கலாம். இரிசிப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். பேமெண்ட் டீட்டெயில் இது வரைக்கும் கட்ட வேண்டியது பார்க்குறதா இது கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் தான் வந்து நிற்கும். பே பண்ணணும்னா இல்லை நீங்கள் அட்வான்ஸாக கூட சம் அமௌண்ட் பே பண்ணி வச்சுக்கலாம். பே பில் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக
பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். எந்த வழியாக பே பண்ணுறீங்க, பேங்காக, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. சம் பேங்க் வந்து சார்ஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேங்கோ உங்கள் பேங்க் அதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி பில் பே பண்ணிவிடுங்க. என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.